அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை ரயில் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்கள். சிவரஞ்சனி, உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வந்த ஆன்மீக சுற்றுலா சிறப்பு ரயிலானது மதுரை ரயில் நிலையத்திற்கு அருகே நிறுத்தி வைத்திருந்த போது இன்று அதிகாலை தேநீர் போடுகின்ற போது தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த துயர சம்பவத்தில் தற்போது வரை 9 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் காயமடைந்தவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் ரயில்வே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் மதுரை ரயில் நிலையத்தில் சுற்றுலா ரயில் பெட்டியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் மற்றும் நிதி உதவியினை அறிவித்திருக்கிறார். அதில் இந்த விபத்து தொடர்பாக கேள்விப்பட்ட உடனேயே மிகுந்த மனம் வருத்தமுற்றேன் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியரை உடனடியாக விபத்து நடந்த இடத்திற்கு சென்று உரிய மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் காயமடைந்தவர்களுக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் உயிரிழந்தவர்களினுடைய உடல்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கே கொண்டு செல்ல தக்க ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வருகின்றன என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரினுடைய பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.